அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இரண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. யார் யாருக்கு எந்தெந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் ஏற்கனவே எந்த காலேஜில் இருந்து எந்த காலேஜுக்கு மாறி இருக்காங்க, அண்ட் ஏற்கனவே பிடிஎஸ் எடுத்த மாணவர்கள் இந்த வாட்டி ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, அதாவது போன கவுன்சிலிங்க்கும் இந்த கவுன்சிலிங்க்கும் மதிப்பெண்களில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு இந்த ரிசல்ட்டின் மூலம் தெரிய வந்திருக்கிறதுப்பா. சரியா, நம்ம செலெக்ஷன் கமிட்டியோடைய வெப்சைட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிளிங்காக இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 7.5% இடஒதுக்கீடு பிரிவினருக்கான என்னது கவர்மெண்ட் கோட்டா 7.5%க்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க, ப்ரொவிஷனல் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் கோட்டாவுக்கான லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, அண்ட் மூன்றாவது என்ஆர்ஐ கோட்டாவுக்கான லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் 2022-23 செஷனுக்கான தான். சரிங்களா, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் கட்டப் எதில் முடிஞ்சிருக்கு கேட்டகரி வைஸ், அதே மாதிரி பிடிஎஸ் கட்டப் எந்த முடிஞ்சிருக்கு அதையும் இந்த காணொடியோடவே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ரைட். முதல்ல நம்ம பார்க்க போறது இங்க பாருங்க, 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவின் கீழே எந்த மாணவர்களுக்கு எந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், அலாட்டட் ஃப்ரம், அதாவது எந்த காலேஜில் இருந்தாங்க ஏற்கனவே, அலாட்டட் டு எந்த காலேஜில் உங்களை அலாட் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்போ இவங்க அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், தேவதர்ஷினி 518 மதிப்பெண்கள் எடுத்து எம்எம்சியில் இருந்திருக்காங்க. அவங்க மறுபடியும் எதுக்கோ அப்ளை பண்ணியிருக்காங்க, அது ஏன் அப்ளை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, மறுபடியும் அவங்களுக்கு எம்எம்சியே கிடச்சிருக்கு. சரிங்களா, அடுத்து சுந்தரராஜனை பொறுத்த மட்டும் இல்லை, அவர் எம்பிசி டிஎன்சி 503 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். அவர் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலே தான் இருக்கார். சரிங்களா, அலாட்டட் டூவும் அதே தான். சரிங்களா, ஓகேவா, இவங்களுக்கெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாதுங்க, ஏற்கனவே இருந்த காலேஜிலே அவங்க இருக்காங்க. ஏன்னா 7.5%ன்றதுனால எங்கே இருந்து எங்கே இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரைட்டு. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா தெரியும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னா, இந்த முதல்ல எடுத்த மதிப்பெண்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பிசியில் 363 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க, எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓமந்தூர்வார் சென்னை, மறுபடியும் அவங்க அதிலே ரீட்டைன் ஆயிருக்காங்க. சரியா, அவங்க எதுலையும் மாற்றிக்கலை. சரிப்பா, சரியா, இந்த டேட்டா கொடுத்துருக்காங்கப்பா. சரி, லாஸ்ட்டாக இறுதியாக எந்த இதுவில் கட்டப் முடிஞ்சிருக்கு அதை நம்ம பார்த்துக்கலாம். பின்னாடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்குறேன்ப்பா, இந்த காணொலியிலே 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு யார் யாருக்கு எத்தனை மதிப்பெண்களுக்கு கிடைச்சிருக்குன்றதை நம்ம கொடுக்கலாம். சரியா, ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள், கிட்டத்தட்ட 582 மாணவர்கள் இந்த வருடம் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே மருத்துவ இடங்களை தேர்வு செய்திருக்கின்றனர். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், எம்பிபிஎஸ் ஆக இருக்கட்டும், பிடிஎஸ் ஆக இருக்கட்டும். ஆக மொத்தம் 582 மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழே தங்களது இடத்தை பெற்றிருக்கின்றனர். இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் காணொலியை தள்ளி பாருங்கள், உங்களுக்கு வரும். ஓகேவா, ரைட். இது 7.5% இடஒதுக்கீட்டுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கான ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு இது. சரிங்களா, அண்ட் அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது என்ஆர்ஐ கேட்டகரிக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் செகண்ட் கவுன்சிலிங் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டுங்க. ஸோ 651 மதிப்பெண்களுடன் சாதவி முருகன், சரிங்களா, பிஎஸ்சி எடுத்திருந்தாங்க, அலாட்டட் டூவும் அதே தான், அவங்க அப்படியே ரீட்டைன் ஆகிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்துடலாம். என்ஆர்ஐ பொறுத்த மட்டும் 94 மதிப்பெண்கள் இறுதியில், கிட்டத்தட்ட 126 என்ஆர்ஐ பிரிவில் மாணவர்கள் தங்களது மருத்துவ இடங்களை தேர்வு செய்திருக்கின்றனர். இது என்ஆர்ஐ கோட்டாவுக்கானது. அண்ட் நீங்கள் அப்படியே கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்சிக்கு எவ்வளோ மார்க்கு கிடச்சிருக்கு, என்ஆர்ஐ தானாங்க அவங்களுக்கு. பாருங்கள், 94 மதிப்பெண்கள் எடுத்து எஸ்சி பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு, ஏன்னா என்ஆர்ஐ கோட்டா அவங்க. சரிங்களா, ரைட். கொஞ்சம் ஃபீஸ் கட்டுவாங்க, ஓகேவா, ரைட். அடுத்தது மூணாவது எது, கவர்மெண்ட் கோட்டா, 92.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கவர்மெண்ட் கோட்டா. ஸோ தீக்ஷிதா 680 மதிப்பெண்களுடன் எம்எம்சி, அதே எம்எம்சியிலே அலாட்டட் ஃப்ரம் அலாட்டட் டூ அது வரைக்குமே இருக்காங்க, ஏன்னா ஃபஸ்ட் கவுன்சிலிங்கோட சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இறுதியாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டென்டல், கிட்டத்தட்ட 6848 மாணவர்களுக்கு
இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் எல்லாத்தையும் சேர்த்து 93 மதிப்பெண்கள் எடுத்தவருக்கும் பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து யாருக்காக இருக்கும், கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய மாணவர்கள், சரிங்களா. செல்ஃப் ஃபைனான்ஸில் அவங்க எடுத்திருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ்னால் அவங்க ஃபீஸ் கட்டுவாங்க, கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாகத்தான் இருக்கும் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது, சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் இதையும் போய் பார்த்துக்கலாம்ப்பா, ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், செலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ரைட்டு, அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தது எது, 7.5% இடஒதுக்கீட்டுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கு பிறகு என்னென்ன மதிப்பெண்களில் சீட் கிடச்சிருக்குங்க, இதுதாங்க நமக்கு முக்கியம். முக்கியமாக 7.5% மாணவர்கள் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாகவே இங்கே சொல்லிடுறேனேங்க, பாருங்கள். எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் இல்லை, 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினர் அரசு பள்ளியில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு முடிவில் எந்தெந்த கேட்டகரிக்கு, என்னென்ன பிரிவினருக்கு, என்னென்ன மதிப்பெண்களுக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத முதல்ல நீங்கள் இதில் பார்க்கலாம், சரிங்களா. ஸோ முதல்ல பிசி கேட்டகரி, பிசி பிரிவினருக்கு 271 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா அவங்களுக்கு இந்த வருஷம் எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. சார், கவர்மெண்ட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸா, பிரைவேட்டா, எதுவாக இருந்தாலும் 7.5% இடஒதுக்கீட்டு மாணவர்களுக்கு அரசாங்கமே முழு செலவையும் ஏற்றுக்கொள்ளும் என்பதனால நான் இங்கே காமனாக கொடுத்துட்டேன், சரியா. 271 எடுத்திருந்தா இந்த வருஷம் என்ன கிடைச்சிருக்கு, பிசி பிரிவினருக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு, சரிங்களா. சார், எனக்கு காலேஜ் வேணும் சார் அப்படின்னா சென்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரிங்க. என்னங்க, எந்த காலேஜ், சென்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரி, சரியா. பிசி ஃபைனல் கட் ஆஃப் எம்பிபிஎஸ் முடிஞ்சிருக்கு, சரிங்களா, சென்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரி. அடுத்தது எம்பிசி பிரிவினரை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு மார்க்கு குறைந்து வந்து 278 முடிஞ்சிருக்குங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி வந்து எந்த காலேஜில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை, சரியா. தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இவங்களுக்கு கிடச்சிருக்குங்க லீஸ்ட் கட் ஆஃப் எம்பிசிக்கு 278. அண்ட் எஸ்சி பிரிவினரை பொறுத்த மட்டும் இல்லை, 241 இதுவும் 241 மதிப்பெண்கள் எடுத்தவருக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா சென்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரி, சரியா. சென்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரி கல்லூரி கிடச்சிருக்கு, மருத்துவக் கல்லூரி கிடச்சிருக்கு. அடுத்தது பிசிஎம், பிசி முஸ்லீமுக்கு பொறுத்த மட்டும் இல்லை, 248 மதிப்பெண்களுக்கு தாங்க எம்பிபிஎஸ்ஸே கிடச்சிருக்குங்க. இங்கே இது எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முத்துக்குமரன், எந்த காலேஜ், முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் மாங்காடு சென்னை, ஓகேங்களா. அண்ட் எஸ்சிஏ பிரிவினருக்கு 248 மதிப்பெண்கள் தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர், எங்கங்க, தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் மெடிக்கல் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு இடம் கிடச்சிருக்கு. எஸ்டியை பொறுத்த மட்டும் எந்த மாற்றமும் இல்லை, 229 மதிப்பெண்களோடு அதே என்னது, தனலட்சுமி சீனிவாசன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கேன், ஓகே. பிசிஏ பொறுத்த மட்டும் 271 சென்ட் பீட்டர்ஸ், எம்பிசியை பொறுத்த மட்டும் 278 தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை, எஸ்சியை பொறுத்த மட்டும் 241 சென்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரி, பிசிஎம்ஐ பொறுத்த மட்டும் 248 ஸ்ரீ முத்துக்குமரன் மாங்காடு சென்னை, எஸ்சிஏ பொறுத்த மட்டும் 248 தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர், எஸ்டியை பொறுத்த மட்டும் 229 தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர். ஸோ இதுதாங்க கவர்மெண்ட்டில் எம்பிபிஎஸ் சீட்டுக்கான இறுதி மதிப்பெண்கள். இந்த மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்க கம்பல்சரி எம்பிபிஎஸ்ஸை எடுத்திருக்காங்க. சி, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த வருஷம் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலி உங்களுக்கு உதவும், ரைட்டு. அடுத்தது, சரி சார், பிடிஎஸ் எதில் சார் வந்து முடிஞ்சிருக்கு, ஆஹா, போன வருடமாவது 190 அந்த மாதிரியாவது கிடச்சிதுப்பா, இந்த வாட்டி நீ எந்த பிரிவினர்னா இரு, 208 மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்டு, அதாவது 7.5% இடஒதுக்கீட்டில் பிடிஎஸ் கிடைச்சிருக்குங்க, பார்த்துடலாமா, ரைட். பிசி பொறுத்த மட்டும் எந்த 224 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால்
உங்களுக்கு பிடிஎஸ் இந்த வருடம் கிடைச்சிருக்கு. யாருக்கு? 7.5% பிரிவினர் இருக்கு, ரைட்டா. அடுத்தது எம்பிசியை பொறுத்து மட்டும் இல்லை, 231 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டுமே இந்த வருடம் பிடிஎஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 7.5% இடஒதுக்கீடு பிரிவினர் இருக்கு. அண்ட் எஸ்சியை பொறுத்த மட்டும் இல்லை, 216 மேலே இருந்தால் மட்டும்தான் பிடிஎஸ் இந்த வாட்டி கிடைச்சிருக்கு. பிசிஎம்ஐ பொறுத்த மட்டும் இல்லை, 218 மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. அடுத்ததா எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் இல்லை, 216 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎஸ் கிடைச்சிருக்குங்க. எஸ்டிக்கு 208, இது தாங்க இருக்கிறதுலே குறைவான மதிப்பெண். எதுக்கு? பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டா, அதாவது 7.5% இடஒதுக்கீடுல சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள். மொத்தம் 582 மாணவர்களுக்கான அனைத்து இதுவுமே கொடுத்துட்டாங்கப்பா, தட்ஸ் ஆல். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் லாஸ்ட்டாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிலும் குறிப்பாக 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள், நீங்கள் அடுத்த வருடம் 350 டார்கெட் வைங்க. 300 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கலைன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் நினச்சி கூட பார்க்காதீங்க. இப்போ நான் சொல்லிடுறேன், ஏன்னா போன வருடத்தை விட இந்த வருடத்துக்கு அடுத்து 2023-24 நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக காம்படிஷன் ஹெவி அதிகமாக இருக்கும். 7.5%, அதிலும் குறிப்பாக எம்பிசி மாணவர்கள் தயவு செய்து உங்களுடைய கட்டப் அடுத்த வருடத்திற்கு கண்டிப்பாக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும்பா. இந்த வருஷம் 278 இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு தான் அதிகமான கட்டப்பில் முடிஞ்சிருக்கு, அடுத்த வருடம் எம்பிசிக்கு தாங்க முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களில் எம்பிசி பிரிவினர் வந்து அதிகமான போட்டி இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக பிசிக்கு அதிகமான போட்டி இருக்குது. தயவு செய்து 350 நீங்கள் டார்கெட் வச்சு படிங்க. நான் எம்பிபிஎஸ் சேரணும், எம்பிசி பிரிவினரில் வரேன் அப்படின்னா அடுத்த வருடம் நான் 350 மதிப்பெண்கள் எடுத்தே ஆகணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. பிசி அதே தாங்க, 350 மேலே நீங்கள் டார்கெட் வைங்க, சரிங்களா. 350 மார்க்ன்றது நான் மினிமம் நான் சொல்றது, நீங்க டார்கெட் பெருசா வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க 350 தொடுவீங்க, ஓகே. சோ இந்த காணொளி கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வருடம் நீட் படிக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து இதை பார்த்து எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்றத பாருங்க. ஒரு சிலர் கேட்பீங்க, சார் அடுத்த கவுன்சிலிங் இருக்கா சார்? சார் மாப்பா ப்ரவுண்டு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சீட்டு ஆட் ஆச்சுன்னா பாருங்க, 100 ஆட் ஆச்சுன்னா 7.5% வெறும் 7 தாங்க வரும், சரிங்களா. அப்போ 100 ஆட் ஆகுமா என்றதை அடுத்தடுத்த தகவல்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நான் சொல்லலாம் கூட, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்டில் அடிக்கடி நீங்கள் போய் பார்த்துட்டே இருங்க, அதற்கான தகவல்கள் உங்களுக்கு வரும். அடுத்த கவுன்சிலிங் இருக்கா இல்லையா என்பதை என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, கமெண்ட்ஸில் கேட்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலெக்ஷன் கமிட்டியில் பாருங்கள். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வருஷம் எழுதக்கூடிய மாணவர்கள் இதை விட அதிகமாக மதிப்பெண் எடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆவலை தூண்டும். ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.